வணக்கம் பிரகாஷ். சென்னை வடபாணி இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு பகுதியை, அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனமானது ஒரு பகுதியை ஏவிஎம் ஹெரிட்டேஜ் அருங்காட்சியகமாக கடந்த மே மாதம் திறந்தப்பட்டது. குறிப்பாக மே மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். குறிப்பாக ஏவிஎம் தயாரிப்பில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்கள் தயாரிக்கப்பட்டது. குறிப்பாக 1945 தொடங்கப்பட்ட இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் உபயோகிக்கப்பட்ட அந்த பொருட்கள், அதாவது கேமராக்கள், அந்த ரீல் உள்ளிட்ட பழங்கால பொருட்கள், அது போல அந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை அந்த அருங்காட்சியில் காட்சியளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருமை வாய்ந்த அந்த அருங்காட்சியகத்தை தற்போது நடிகர் ரஜினிகாந்த் பார்வையிட்டிருக்கிறார். அந்த ரஜினிகாந்த் பார்வையிட்டதை தற்போது ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிய அந்த சிவாஜி திரைப்படத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பல்லாக்கு, அது போன்ற அங்கு பார்த்தப்பட்ட பழங்கால சிலைகள் உள்ளிட்டவை அந்த அருங்காட்சியகத்தில் காட்சியளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நேரில் அதை பார்வையிட்டிருக்கிறார். இதை பற்றி குறிப்பாக அவங்க ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் இன்றைய தினம் பார்வையிட்டிருக்கிறார். அது போல அவர்கள் நடித்த படத்தில் ஏராளமான பொருட்கள் இங்கே காட்சியளிக்கப்பட்டதாக இருப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தற்போது ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியமானது தனது புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறது. பிரகாஷ்.